இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஓட்டம் எப்படியாக இருக்கிறது? இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நாம் ஆரம்பித்ததான ஓட்டம் உண்மையாக ஆண்டவருக்குள்ளாக நான் ஓடுகிறோமா என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக நேற்றைய தினத்தில் கீழ்ப்பணிதலின் ஓட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு ஓட்டம், அது பரிசுத்த ஓட்டம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படுகிறதா? வேதத்தில் அநேக ஓட்டங்களை குறித்து பார்க்கிறோம். அதில் பரிசுத்த ஓட்டத்திற்கு ஒரு சிறந்த அடையாளமாக நாம் பார்ப்பது யோசேப்பு. ஆம் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 39:12 இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். யோசேப்பு இந்த இடத்துல ஒரு ஓட்டத்தை மேற்கொள்கிறார். அந்த ஓட்டம் எதற்கான ஓட்டம்? தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கான ஓட்டம். ஆண்டவரிடத்துல நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிக்கிறேன், நான் அந்நிய தேசத்துல இருந்தாலும் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் இந்த யோசேப்பினுடைய ஓட்டத்திலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஓட்டத்துல இந்த பரிசுத்தம் காணப்படுகிறதா? கர்த்தர் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவரே நான் இப்படி இருக்க வேண்டும், நான் அப்படி இருக்க வேண்டும், உமக்குள்ளாக நான் வாழ வேண்டும், இவ்வளவு நாள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி இதற்கு பிறகு நான் உமக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் தீர்மானித்திருப்போம். இன்னைக்கு அந்த தீர்மானத்தின்படியாக பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடுகிறதான ஓட்டம் நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் அனைவருமே ஒரே நோக்கத்தை கொண்டு ஓடுவார்கள். அவர்கள் தன்னுடைய எண்ணம் சிதறாதபடிக்கு காத்து கொண்டு ஓடுவார்கள். அப்படி ஓடுகிறவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவனுக்கு பாவம் நெருங்கி வந்தபோது கூட அந்த பாவத்தை தொடாதபடிக்கு யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்தம் காணப்படுகிறதா? ஒரு பாடல் வரி சொல்கிறது, என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். நம்முடைய வாழ்க்கை எல்லை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்கிறதான சொல் காணப்படுகிறதா? பரிசுத்த ஜீவியம் காணப்படுகிறதா? இல்லை இச்சைக்கான காரியங்களை, பாவத்தின் காரியங்களை, ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களை பற்றி பிடித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஒரு நிமிடமாக யோசேப்பை பரிசுத்திற்கு அடையாளமான ஓட்டத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை நாம் பார்க்கிறோம். அதற்கு எதிர்மறையான ஒரு ஓட்டம், பரிசுத்தம் இல்லாத ஒரு ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அது சிம்சோனின் ஓட்டம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், சிம்சோன் பரிசுத்தமில்லாத ஒரு ஓட்டத்தை ஓடுகிறது நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14:18 சிம்சோனை ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு சொல்லி நியமித்திருக்கிறார். சிம்சோனுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பு. மனோவாவுக்கு சிம்சோன் மகனாக பிறக்கும் போது அதிசயமாய் ஆண்டவர் இந்த பிறப்பை பிறக்க செய்கிறார். சிம்சோனுக்கு நசரேய விரதம் இருக்கும்படியாக நசரேயனாக வாழும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். சிம்சோனுடைய ஓட்டம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனால் சிம்சோனோ அதற்கு எதிர்மறையான ஓட்டத்தை ஓடுவதை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிப்பதற்கான ஒரு மகனாக தான் ஆண்டவர் இந்த சிம்சோனை தெரிந்து கொண்டார். பெலிஸ்தியரை தோற்கடிக்கிற ஒரு மகனாக தான் ஆண்டவர் இந்த சிம்சோனை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த சிம்சோனோ எந்த இடத்துல ஆண்டவர் அவனை வைக்கக்கூடாது என்று சொல்லி நினைத்தாரோ அந்த இடத்திற்கு தன்னுடைய இச்சை நிமித்தமாக போகிறான். அதோடு கூட மட்டுமல்லாமல் போகிற வழியில சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் திராட்சை தோட்டம் திராட்சை ரசம் குடிக்க கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த பெலிஸ்தியருடைய பெண்ணை பார்க்க போகும்போது அவன் திராட்சை தோட்டத்திற்கு அருகிலே வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அங்கு ஒரு சிங்கம் வருகிறது. இந்த சிங்கத்தை இந்த சிம்சோன் பீறி போடுகிறான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாததுனால் இந்த சிங்கம் ஒருவேளை அந்த வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பலன உன்னோடு இருந்ததுனால் இந்த சிம்சோன் அந்த சிங்கத்தை பீறி போடுகிறான். அதோடு கூட நெஞ்சிவிடவில்லை, மறுபடியும் மறுபடியுமாக இந்த சிம்சோன் தன்னுடைய ஓட்டத்தை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டிய சிம்சோன் தன்னுடைய ஓட்டத்திலே பரிசுத்தத்தை இழந்து காணப்படுகிறான். நியாயாதிபதிகள் 14:8 பார்க்கிறோம், சில நாளுக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான்.
இதோ சிங்கத்தின் உடலுக்குள் ஒரு தேனீ கூட்டமும் ஒரு தேனும் இருந்தது. அவன் அதை கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனால் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த சிம்சோன் என்ன செய்கிறான், 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வழி விலகி போகிறான். எதை பார்ப்பதற்கு? அந்த சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு. அவன் கொஞ்சம் போட்ட சிங்கம் எப்படியாக இருப்பதற்கு, எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இவன் பார்ப்பதற்கு அவசியமே இல்லை. இப்படிதான் பிசாசு நம்முடைய ஓட்டத்தில் பரிசுத்த குலைச்சலை ஏற்படுத்துகிறான். காரணமே இல்லாத ஒன்றுக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நம்ம செய்து கொண்டிருப்போம். எந்த விதமான சந்தோஷத்தையும் தராத, உண்மையான சந்தோஷத்தை தராததை நாம் நம்பி அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று சொல்லி பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவரிடத்தில் தான் உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. அதோடு கூட இந்த சிம்சோன் நின்று விடவில்லை. அந்த சிங்கத்தின் உடலில் இருந்து, அது ஒரு அசுத்தமான இடம். ஆனால் சிம்சோனை குறித்து நாம் முதலாவது பார்க்கும்போது அவன் அசுத்தமானது ஒன்றையும் புசிக்க கூடாது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சிம்சோன் அந்த அசுத்தமான ஒரு காரியத்தில் அவன் அதிலிருந்து ஒரு தேனை எடுத்து அதை சாப்பிடுகிறான். இப்படி தான் பாவமும் இருக்கிறது. பாவத்திலிருந்து வருகிறது அது தேன் போன இனிப்பை தான் செய்கிறது. ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாதது. கடைசியில் அதனுடைய முடிவு என்ன? சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 16:20 அப்பொழுது அவள், சிம்சோன் பெலிசியர் உண்மையில் வந்துவிட்டார் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த சிம்சோன் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போனான். அவனுடைய ஓட்டத்திலிருந்து விலகி ஓடினான். ஆண்டவர் அவனை விட்டு விலகி போய்விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறான் இந்த ஓட்டத்தில் பரிசுத்தமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறான் இந்த ஓட்டத்தில் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னார் ஆண்டவர் சிம்சோனை போல, நான் வழி விலகி போகாதபடிக்கு நீர் என்னை விட்டு செல்வதற்கு, நீர் உம்முடைய கிருபை என்னை விட்டு விடுபடுவதற்கு, நான் பாத்திரமானாய் மாறாதபடிக்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். எமில் ஜெபசிங் ஐயா ஒரு விதத்தில் சொல்லும் போது, ஒரு சிறு குண்டூசி அளவு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. டோன்ட் ஈவன் கிவ் எ ஸ்மால் பிளேஸ் லைக் பில்பின்ஸ் இன் யுவர் லைஃப். ஒரு குண்டூசி அளவு கூட நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓடுகிறதான ஓட்டத்தில் எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷனுக்கும், எல்லா விதமான விலகிதற்பமான காரியங்களுக்கு நம்ம விலகி எந்த விதமான தடைகளுமின்றி நாம் ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற போது ஒரு சகோதரர் சொன்னார், நான் நன்றாக தான் ஓடிக்கொண்டிருந்தேன், நான் முதலாவது பரிசு அடைவதற்கு நிச்சயமாக என்னால் முடியும், ஆனால் மற்றவர்கள் எப்படி ஓடுகிறார்கள் என்று சொல்லி நான் ஒரு நிமிடம் திரும்பி பார்த்தேன், என்னை ஒருவன் முந்தி சென்று விட்டான். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மை வழி விலக செய்கின்றன. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அது அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பரிசுத்தமான ஓட்டம். இந்த பரிசுத்தமான ஓட்டத்தில் நிச்சயமாக பரிசுத்தமாய் நாம் ஓட வேண்டும். எபேசியர் 4:30 சொல்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நாம் ஒழுகிறதான ஓட்டத்தில் பரிசுத்தம் நமக்கு அவசியம். இந்த பரிசுத்தமாய் நாம் ஓடும்போது நம்மிடத்தில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம், எத்தனை முறை இந்த பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களோ நம்முடைய வாழ்க்கையை ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் இனிமேல் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னுடைய ஓட்டத்தில் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஓட எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். எபிரேயர் 12:1 சொல்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவரை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். பாவத்தை தள்ளிவிட்டு ஓடக்கடவும், பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடக்கடவும். ஆனால் பாவத்தை நோக்கி வழி விலகி செல்கிறவர் நாம் காணப்படக்கூடாது. இந்த யோசேப்பை போல பாவத்தை உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஓடுகிறதான ஓட்டத்தை ஓட ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களை இருக்கின்ற பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக மக்க நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஓட்டத்தை குறித்து நீங்கள் இடத்துல பேசுகிறீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக நாங்கள் ஓட ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா, பாவத்தை உறுதறி தள்ளிவிட்டு எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் ஆண்டவரே பொறுமையோடு நாங்கள் ஓட ஆவியானவரே கிருபை செய்யப்பா. இந்த சிம்சோனை போல வழி விலகி நாங்கள் போகாதபடிக்கு எங்கள் வழியில் சரியான ஓட்டத்தை நாங்கள் ஓட கிருபை செய்யுங்க. உமக்கு ஏத்ததிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்போ நம்ம இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். Amen.
மகிமை.